வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி வந்து ஒரு குழந்தைகளுக்கு பிடிச்ச ஈவினிங் ஸ்நாக் சப்பாத்தி பன்னீர் ரோல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சப்பாத்தி பன்னீர் ரோலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தோம்னா, நம்ம சப்பாத்தி மாவு பிணைஞ்சி வச்சுருக்கோம் தேவையான அளவு. பன்னீர் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். தாளிக்கிறதுக்கு 2 கிராம்பு சிறு சின்ன அளவு பட்டை எடுத்துருக்கோம். கொஞ்சம் பட்டர் எடுத்துருக்கோம், 1 டீஸ்பூன் போல் பட்டர் எடுத்துருக்கோம். 1/2 டீஸ்பூன் போல் கரம் மசாலா எடுத்துருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் இதை ஆட் பண்ணிக்கலாம். பொடியான இருக்குன்னு கொத்தமல்லி தழை, 1/5 பூண்டு, 1 சின்ன சைஸ் பச்சை மிளகாய், 1 சின்ன துண்டு இஞ்சி பொடியாக கட் பண்ணியிருக்கோம். 1/2 தக்காளி போல் நம்ம எடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ஒன்று ப்ரிப்பேர் பண்ணணும். அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். 1 ஜாரில் 1 5-6 போல் பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. 1 சின்ன துண்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். 1 சின்ன சைஸ் பொடியாக கட் பண்ணி கழுவுன இஞ்சி துண்டை சேர்த்துக்கலாம். 1/2 வாசி தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மையாக அரைச்சாச்சு. இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் தக்காளி பொடியாக கட் பண்ணி நல்லா மையாக அரைச்சிருக்கோம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. 1 பேன் வச்சுக்கோங்க. அதில் வந்து நம்ம 1 டீஸ்பூன் போல் பட்டரை நம்ம போட்டுக்கலாம். பட்டரை நல்லா உருகட்டும். பட்டர் நல்லா உருகினது 1 சின்ன சைஸ் பட்டை ஆட் பண்ணிக்கோங்க. 2 கிராம்பு ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பிஞ்சு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்குறதுக்குரிய வெங்காயம் நல்லா வணங்கினதும் 1/2 டீஸ்பூன் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம இஞ்சி பூண்டு 1 சின்ன அளவு தக்காளி 1 பச்சை மிளகாய் அடிச்சது ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை வாசம் போகிற முடியே நல்லா அடைச்சி விட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு பன்னீரை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதோட பன்னீர் ஸ்டஃபிங் வந்து ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். சப்பாத்தி போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு, ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ரோல் பண்ணிக்கலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஹை ப்ரோட்டீன் இருக்குது. ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு நல்லா போனுக்கெல்லாம் நல்லா ஸ்ட்ரென்த்து கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பன்னீர் சப்பாத்தி ரோல் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எதுவும் கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். இது நல்லா புரதச்சத்து மிகுந்தது. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி உங்களை வந்து ரீச் பண்ணணும்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.